Hi friends, welcome to Kausi Recipes. இப்போ உங்களுக்கு நாம பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் நீ பாருங்க, பாசிப்பருப்பு இந்த மாதிரி உடைச்ச பாசிப்பயிரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்க கடையில் வாங்க. நாங்கள் வந்து இது வீட்டில் செஞ்சது. இங்க பாருங்க, வீட்டில் வந்து பாசிப்பருப்பு வாங்கி இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கிறோம். இது எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 400 கிராம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 100 கிராம் எடுத்துக்கலாம். 100 கிராம் இப்போ நான் சொல்கிற அளவுக்கு, 400 கிராம்னா இந்த அளவு போடணும், 100 கிராம்னா அதில் கால்வாசி போடணும், தெரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம 400 கிராம் எடுத்துருக்குறோம். பச்சரிசி பாருங்கள், பச்சரிசி வந்து 400 கிராம், பாசிப்பருப்பு 400 கிராம் எடுத்திங்கன்னா பச்சரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நெய், இங்கே பாருங்கள், நெய், தேவையான அளவு நெய். இது வந்து பால், இது வந்து பசும்பால். பசும்பால் வந்து நம்ம காய்ச்சின பால் வந்து ஒரு 1/2 லிட்ரு காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம், வெல்லம் வந்து ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஸ்வீட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வெல்லம் போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு சிட்டிகை உப்பு, உப்பு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டால் போதும். இது முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு பாருங்கள், ஒரு ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடினா வந்து நான் சர்க்கரை போட்டு ஏலக்காயை உரித்து அதை மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். அந்த ஏலக்காய் பொடி இது. இப்போ இந்த தேங்காய் இருக்குதுல்ல, இதை வந்து நாம் மிக்சியில் எடுத்து போட்டு நல்லா பால் எடுத்து எடுத்து வச்சுக்கணும். 2 தடவை பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, இதை நாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரசாதம் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பாசி பருப்பை நாம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு, உடனே கழுவிட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுக்கணும். இப்போது நான் வந்து இந்த கிளாஸில், அதாவது இது வந்து 200, இந்த இது வந்து 200 கிளாஸ், இது அதில் வந்து நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது பாசிப்பருப்பு. பச்சரிசி வந்து 1/2 கிளாஸ் எடுத்ததுனால இதில் வந்து நீங்கள் 3 மடங்கு ஊற்றணும். 3 மடங்கு, இப்போ 2/2னா நீங்கள் வந்து 7.5 கிளாஸ், 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போது குக்கரில் நாம் இந்த பாசிப்பருப்பு அரிசி ரெண்டையும் வேக வச்சு ஒரு விசிலில் எடுக்கணும். இப்போ நாம் ஒரு கடாயில் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா நெய் காயட்டும். காஞ்ச உடனே நாம் முந்திரி பருப்பு எடுக்கணும். இப்போ முந்திரி பருப்பு அதில் போட்டு நாம் வறுத்து எடுத்து வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ குக்கரில் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அதில் நாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இனிப்புக்குமே உப்பு போடணும். கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ வெல்லம் எடுத்து நாம் அதில் போட்டுக்கணும். இது சிம்மிலே வச்சிடணும், நல்லா சிம்மில் வச்சிடணும். இது நல்லா கிளறணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பசும்பால் பசும்பால் வச்சுருக்கோம்ல, அதை இதில் நல்லா ஊற்றிடணும். ஒரு 1/2 லிட்ரு பால் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கணும். நாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு தேங்காவை எடுத்து அதை நல்லா திருவிட்டு அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இந்த பாயசத்தில் ஊற்றணும். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த ஏலக்காய் பொடியும் இதில் போட்டுருங்க. இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் எடுத்து ஊற்று.
எல்லாம் ஒரு சேர நல்லா கலக்கணும். இங்கே பாருங்க, இந்த பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரிசி கொஞ்சம் போட்டிருக்கோம், பாசிப்பருப்பும் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப சத்து. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து தோலோட கொஞ்சம், அதாவது இப்போ உடச்சி வீட்டில் செஞ்ச பருப்பு இது. நாங்கள் வீட்டில் எப்போதுமே வருஷத்துக்கு நாங்கள் வீட்டில் இந்த மாதிரி பருப்பு செஞ்சு வச்சுக்குவோம். நாங்கள் இந்த மாதிரி தோலோட சாப்பிட்டா இன்னும் சத்து. அது இப்போ நெய் பாருங்கள், இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் நான். இப்போ தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல, தேங்காய் பால் ஊற்றுனதுனால நாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது வந்து நான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நான் சனிக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு பிரசாதம் செஞ்சு உங்களுக்கு நான் வீடியோ போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.